வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து 24வது நாள் வந்திருக்கோம். 30 நாள் சேலஞ்சில் இன்னும் 6 நாள் தான் இருக்குது. தமிழ் சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நீடிச்சு வலிமையான மனிதர்களாக நம்ம ஒவ்வொருத்தருமே மாறணும் அப்படிங்கிற ஒரு சித்தர்களின் உள்ளார்ந்த ஆசைதான் நம்ம ஒரு கருவியாக இருந்து நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, நமக்குன்னு ஒரு பர்பஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இறையருளில் இறையருளால் சில விஷயங்கள் சில பேருக்கு போய் சேர வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு ஒரு கருவியை போல் ஒரு கடமை, நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். ஆச்சுங்களா, இப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்புறம் நான் வந்து பல சகோதரர்களுக்கு வந்து சில விஷயங்களை விளங்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோன்னா, தெய்வீகத்தன்மையுடைய சில கதைகளில் எல்லாம் வர்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் உயர்த்தி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு, இப்போ பீஷ்மரை ஹனுமாரை அப்புறம் வந்து ஸ்ரீராமர் ஒரே ஒழுக்கமாக இருந்ததுனால, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்களே அவங்களெல்லாம் போற்றி புகழ்ந்து இருக்கிறதுனால நம்ம அவங்களை கொஞ்சம் உயர்த்தி தான் சொல்லுவோம். அது கருத்தை புரிய வைக்கிறதுக்கு தானே ஒழிய, மற்றபடிக்கு நமக்கு எந்த ஒரு இது மேலேயும் எந்த பற்றும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சகோதரர்கள். வந்து நான் இது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு வேக வேகமாக போயிடலாங்க. இன்றைக்கி நிறைய இருக்குது, ரெண்டு மூணு நாளாக சரியாக ஃபாலோ பண்ண முடியல, வேலைப்பழு கொஞ்சம் அதிகம் அதனாலங்க. அதாவது மகாபாரதத்தில் வந்து குருகுல கல்வி முறைக்கு வந்து நம்முடைய பாண்டவர்கள் துரியோதனர்கள் எல்லா துரியோதன கூட்ட எல்லாத்தையுமே வந்து துரோணர்கிட்ட படிக்கிறக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லோரும் படித்து முடிச்சுட்டு அரண்மனைக்கு வர்ற சமயத்தில் இவர்களின் திறமையை மக்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு. அந்த டோர்னமெண்ட்டில் கர்ணனும் வந்து தன்னோட வீரத்தை காட்டுவார், எல்லாருமே தன்னுடைய வீரத்தை காட்டுவாங்க. இப்போ அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. அதெல்லாம் முடிஞ்சு மக்கள் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு வெளியில் போகும்போது ஒரு பாதி கூட்டம் ஆச்சுங்களா, ஒரு பாதி கூட்டம் அர்ஜுனா அர்ஜுனன்ட்டு போகுது, ஒரு பாதி கூட்டம் துரியோதனா துரியோதனன்ட்டு போகுது, ஒரு பகுதி கூட்டம் ஒரு பகுதி கூட்டம் பார்த்தீங்கன்னா கர்ணன் கர்ணன், இன்னொரு பகுதி கூட்டம் யுதிஷ்டர் யுதிஷ்டர். இப்படி வந்து ஆட்டு மந்ததை மந்தைகளைப் போல, புரிஞ்சுதுங்களா, சாதாரண மக்கள் தனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அதை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக வச்சுட்டு அதை அப்படியே போகிறது அது பரவாயில்ல. ஆனால் அர்ஜுன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அர்ஜுனுக்கு நல்லது, கர்ணன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கர்ணனுக்கு நல்லது, அதே மாதிரியே கிருஷ்ணர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவரோட வாழ்க்கைக்கு நல்லது, அது நமக்கு என்ன நல்லது ஆச்சுங்களா. இப்போ ராவணன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு என்ன, ராமர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு என்ன, யார் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு என்ன, புரிஞ்சுதுங்களா. ஆனால் நம்ம ஸ்ட்ராங்கானால் தான் நமக்கு பிரயோஜனம் ஆச்சுங்களா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளேயும் போயிட்டு இவங்க நீங்கள் புத்தராக இருந்தாலும் சரி, விவேகானந்தராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டும், யாராகவே இருக்கட்டும், அவங்க நல்லா இருந்தாங்க கரெக்டாக இருக்குங்கிறனால நமக்கு என்ன பிரயோஜனம். அவங்க எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க, அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணோன்ட்டு என்ன கட்டாயம். நம்மளை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம். நம்ம எப்போ அந்த மாதிரி மாறுறது, புரிஞ்சுதுங்களா. நம்ம பிரம்மச்சரியத்தில் போயிட்டு இருக்கிற சகோதரர்கள் ஆட்டு மந்தை கூட்டம் அல்ல, ஐடென்டிட்டி வச்சுட்டு அது பின்னாடி ஓடுறக்கு. நம்ம ஒரு ஒருத்தரும் யூனிக்யூவாக ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு உயர்ந்த நிலையை அடையணும், புரிஞ்சுதுங்களா. இது என்ன விளையாட்டு இல்லை, நாம் பாட்டுக்கு அவங்க பெருசு இவங்க பெருசுன்ட்டு இங்கே பட்டிமன்றம் கிடையாதுங்க ஆச்சுங்களா. பட்டிமன்றத்துக்கெல்லாம் வேறு, அந்த அது ஆட்டு மந்தை கூட்டத்துக்கு நடக்கிற விஷயம், அதெல்லாம் அவங்க போகட்டும். இது வந்து ஒன்லி ஒன்லி தன்னை உணர்ந்த யோகிகள், தன்னை உணர விரும்பும் யோகிகள், தன்னை தன்னிலே முழுமையடைஞ்சு வெற்றி அடைய விரும்பும் சகோதரர்களுக்குத்தான் இந்த விஷயங்கள் விளங்கும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க ஆட்டு மந்தைகள் அல்ல, சுயமாக சிந்திக்க தெரிஞ்சவங்க. ஆகவே நான் சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால நம்ம ஒரு சில ஐடென்டிட்டிக்குள்ளே போயிட்டு அதுதான் இதுதான் நம்ம சிக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தினாலும் ஆச்சுங்களா, வெளி விஷயங்கள்னால நமக்கு வந்து தூண்டுதலை தான் கொடுக்க முடியுமே ஒழிய அதனால் வந்து நமக்கு வலிமையை கொடுத்துட முடியாது. வலிமை உள்ளார்ந்து இருக்கணும், உள்ளார்ந்து இருக்கிற வலிமைக்கு பிரம்மச்சரியத்தில் இருக்கணும் ஆச்சுங்களா. சிம்பிள், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்துங்க சிவவாக்கியர் பாடல் வந்து இரண்டு மூன்று பாடல்கள் பார்த்துடலாம். எல்லாம் ஒரே ஒத்த கருத்தாக இருக்கும், மிக மிக முக்கியமான ரகசியம் மிக்க பாடல். ஸோ அப்புறம் கேள்வி பதில் நிறைய இருக்கிறனால சகோதரர்கள் விடாமல் கண்டினியூ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி அநேகமாக கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு மூணு நாளாக எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியலையோன்னு இருக்கிறனால சித்தர் பாடல்களிலும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இது வந்து சிவவாக்கியர் பாடலுங்கிறதுனால எளிமையாக புரியும் முதலாவது, அப்புறம் அதை வந்து நம்ம பிரம்மச்சரிய பார்வையில் பார்ப்போம். நான் குறுகிய காலத்திலே விளக்கம் கொடுக்கறதுனால நான் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துட்டா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சியில் யோசிக்க அது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கும்போது வேறு விளக்கங்கள் கூட வருது. ஸோ பார்ப்போம், இறையருளால் வந்து நம்ம ஒரு புத்தகமாக கூட ஃப்யூச்சரில் பண்ணலாம்.
எல்லாவற்றுக்குமே இறைவன் வந்து தான் வழி காட்டணும். நம்ம ஆசைதான் படுவோம், நல்லது நடக்கட்டும்ட்டு வழி நான் காட்டும்போது பார்த்துக்கலாம். இப்போ பாடல்களுக்கு போயிடலாங்க. பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற சீவனை பார்வையாலே பார்த்து நீ படு முடிச்சு போடடா, திட்டவும் படாதடா சீவனை விடாதடா, கட்டடா நீ சிக்கின களவறிந்த கல்வனை. ஆச்சுங்களா, பாருங்க எவ்வளோ எவ்வளோ அருமையான இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறக்கு துடிச்சுட்டு இருக்கு. ஆச்சுங்களா, இதை நான் விளக்கமாக பார்த்துறேங்க, உங்களுக்கு செமையாக புரியும். பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற சீவனை, அதாவது பட்டம் மேலே பறக்குது, கயிறு நூலில் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். ஆச்சுங்களா, காத்தடிக்கு அடிக்க பட்டம் பிச்சுட்டு போகிறக்கு துடிக்குது. நம்முடைய உயிரும் அப்படி தான். ஆச்சுங்களா, நம்ம உடலில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் எண்டு ரிசல்ட்டாக இருக்கிற உயிர், உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறது விந்து சக்தியாக மாற்றும் போது, இனப்பெருக்க செயல்பாடுக்கு மாற்றும் போது விந்துக்குள்ளே போயிடுது மொத்தமாக. ஆச்சுங்களா, அதே மாதிரியே பல்வேறு விதங்கள் அதில் மட்டும்தான் போகுதுன்னா கிடையாது. அது நம்முடைய ஐந்து புலன்கள் வழியாக, அப்புறம் நம்முடைய பல்வேறு செயல்பாடுகள் மனதின் வழியாக, மனம்தான் ஐந்து புலன்களில் வெளிப்பட்டு வருது. அப்போது காந்த ஆற்றல் மூலமாக பல்வேறு விதங்களில் வெளியில் போகிறதுக்கு துடிக்குது. ஆச்சுங்களா, உயிர் வெளியில் போகிறதுக்கு துடிக்குது. அந்த பட்டம் வந்து விடு பட்டம் பறக்கிறதுக்கு நூல் இழுக்கிற மாதிரி துடிக்குது. பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற சீவனை பார்வையாலே பார்த்து நீ படு முடிச்சு போடடா, உற்றாத. அது நமக்குள்ளாக ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்து தவத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக பார்த்து படு முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கோ. திட்டவும் படாதடா சீவனை விடாதடா. இது போல் நம்ம ஐயோ என்னால் முடியலையே, நான் வீணா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் ஐ கெனாட், என்னால் முடியல, சாரி, என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே முடியல, என்னால் 10 நாளைக்கு மேலே முடியல, என்னால் கோவப்படாமல் இருக்க முடியல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா. அதுதான் திட்டவும் படாதடா சீவனை விடாதடா, கட்டடா நீ சிக்கின கலவறிந்த கல்வனை. ஆச்சுங்களா, அது பிடிச்சிருங்க, உயிரை விரயம் செய்யாதீங்க, காப்பாற்றிக்கிங்க. அது கட்டாது, அது கலவரைஞ்சது தான், ஏன்னா அதனோட பர்பஸ் ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது அப்படி ஆகிறத நாம் தான் இழுத்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்து வளமுடன் அந்த பாட்டை மட்டும் இன்னொரு முறை நான் பாடுறேங்க. பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற சீவனை பார்வையாலே பார்த்து நீ படுமுடிச்சு போடடா, திட்டவும் படாதடா சீவனை விடாதடா, கட்டடா நீ சிக்கின கலவறிந்த கல்வனை. வாழ்த்து வளமுடன். இதில் அது என்ன, பார்வையால் பார்த்து நீ படுமுடிச்சு போடு, அப்புறம் சீவனை விட்டுறாத அப்படி, அப்புறம் வந்து இது சிக்கனை பிடிச்சிக்கோ அப்படியெல்லாம் சொல்கிறாரு இல்லைங்களா. அது எப்படி புரிஞ்சுதுங்களா, இந்த பாடலுக்கு இப்படியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ சீவன் விட்டுறாத அப்படியெல்லாம் சொல்கிறாருல்ல, அப்புறம் பார்வையால் பார்த்து நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோன்னு சொல்கிறாரு இல்லைங்க, அதுக்கு அடுத்த பாடலில் விளக்கம், அதையும் படிச்சிடுறேன். கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டை இட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானவாறு போல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. வாழ்க வளமுடன். இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. சரி, இது இதோட விளக்கம் படிச்சுட்டு வந்துடுற லைனில், கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானவாறு போல். ஒரு ஆமை என்ன பண்ணுங்களாமா, கரையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரக ஆமைகள் கரையில் வந்து முட்டையிடும், முட்டையிட்டதுக்கப்புறம் அடைகளை காக்காது, அது கடலுக்குள்ளே போயிடும். கடலுக்குள்ளே போயிட்டு ஆமை என்ன பண்ணு தெரியுங்களா, தன்னுடைய மனதினால் அந்த முட்டையை நினைச்சு மன ஆற்றலினால் அதற்கு சூடு கொடுத்து அது என்ன பண்ணுதுங்களாமா, முட்டை பொறிஞ்சு ரூபமாக மாறுதுங்களாமா. அதாவது கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானவாறு போல். அது கடலில் தான் தெரியுது, இருந்தாலுமே அது என்ன அலைகள்னால் தன்னுடைய மனதை அந்த கருவில் ஒடுக்கி, புரியுதுங்களா, முட்டைங்கிறது கருதானே, அந்த நம் எண்ணத்தால் அந்த கருவினில் ஒதுக்கி இருக்கிறதுனால ஒடுக்கி 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 அது முட்டை பொரியுது. ஆச்சுங்களா, அதே மாதிரியே மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. அப்போது மடலிலே அப்படின்னா நம்முடைய குண்டலினி சக்கரங்களை எல்லாமே மலர்களுக்கு இணையாக சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, மலர்கள் நம்முடைய சகசிரார தலத்தை ஆயிர இதழ் தாமரை, இது போல் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இதழ்கள் இருப்பதை போல நம் முன்னோர்கள் வந்து பாடல்கள் அந்த காலத்தில் குருகுல கல்வி முறையில் பிரம்மச்சரிய கல்வி முறையில் இதெல்லாம் வரும். அப்போது அந்த மாதிரி வர்றதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இறைவனை எங்கே நிறுத்த முடியும், மடலிலே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை, இது போன்ற மலர் மடல்களில் இருக்கிற இந்த மணியரங்க சோதியை உடலுக்குள்ளேயே நினச்சி 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 உண்மையானது உண்மைதான் அப்படிங்கிறார். உடலிலே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானவாறு போல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. வாழ்க வளமுடன்.
ஓகே, இரண்டு பாடல் பார்த்தாச்சுங்களா. அடுத்தது இப்போ நான் என்ன சொன்னேன், மடலுலே இருக்கும் இறைவன் வந்து இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. சரி, அந்த மடலுலே இருக்கும் இறைவனை அது எப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னொரு அதே சிவவாக்கிய பாடலில் அடுத்தடுத்து வர்றதுல அதையும் பார்த்துடலாம். அதாவது சிவவாக்கிய பாடலில் வேறு வேறு பக்கம் தான் இருக்குது, பட் நாம் வந்து அதை ஒருங்கிணைச்சு புரிய வைக்கிறக்காக. அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் என்றுரைக்கும் அன்பர்கள், அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் அல்லகானும் அப்பொருள், அஞ்செழுத்து நெஞ்செழுத்தி அவ்வெழுத்தறிந்த பின் அஞ்செழுத்தும் அவ்வின் வண்ணம் ஆனதே சிவாயமே. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்முடைய சித்தர் பாடல்களில் 5, 3, 8, 14 அப்படி இப்படி நிறைய இடத்துல வரும். புரிஞ்சுதுங்களா? அது வந்து பலரும் நினச்சிப்பாங்க, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அவங்கவுங்களுக்கு அறிவுக்கு தகுந்த மாதிரி, இதுனா இது, இதுனா இது, இதுனா இதுன்ட்டு நம்ம விளக்கம் கொடுக்குறவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க. பட் அதில் உண்மையான விஷயம் அது அப்படியெல்லாம் இல்லைங்கிறத விளக்கி, இறைவன் எங்கே இருக்கிறான், இறைவன் நமக்குள்ளே என்ன அப்படிங்கிறத விளக்குற இந்த பாடல். அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் என்றுரைக்கும் அன்பர்கள், அஞ்செழுத்து மூன்றெழுத்து அல்ல காணும் அப்பொருள். ஆச்சுன்னா இது எழுத்தெல்லாம் கிடையாது, அது அஞ்செழுத்து நெஞ்செழுத்து நெஞ்செழுத்தி அவ்வெழுத்தறிந்த பின். புரியுதுங்களா? அஞ்செழுத்துங்கிறது நம்ம சிவாய ஆச்சுங்களா, சிவாய நம்ம நாம சிவாய நம்முடைய சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அஞ்செழுத்து மூணு எழுத்து. மூணு எழுத்துங்கிறது ஆ ஊ இம் ஓம், அஞ்செழுத்துங்கிறது இது. இந்த அஞ்செழுத்து மூணு எழுத்து அப்புறம் எட்டு எழுத்து அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் இல்லை, உண்மையில வந்து அது வார்த்தைகளில் எதுவும் இல்லை. அஞ்செழுத்தை நல்லா உள்ளார்ந்து நெஞ்சு அழுத்தி, புரிஞ்சுதுங்களா, சக்கரங்கள் தான் நம சிவாயா. அப்போ அந்த சக்கரங்களுக்கு உள்ளாக அழுத்தி உள்ள போகையில அஞ்செழுத்தை நெஞ்சு அழுத்தி அவ்வெழுத்து உள்ளுக்குள்ளுகிற அந்த எழுத்து என்ன, உயிர். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய மூலாதார சக்கரத்துல உயிரணுக்களாக நம்முடைய விந்து சக்தியா வெளியேறையில விந்துவா வெளியேறுது. அந்த உயிரானது தவத்தின் மூலமா மேல்நிலையில் மேலே மேலேறி வரையில அஞ்சு சக்கரங்கள் தொண்டை வரை வந்துடும். மூணு சக்கரங்கள் அடுத்தது வந்து மூன்று ஓம் அப்படிங்கிறது வந்து ஆக்னா துரியத்தில் வந்துடும். அப்போது அஞ்சு அப்புறம் ஓ ஆ ஊ இம் மூன்று சக்கரங்கள் தலையில் இருக்குது, ஆக்னா துரியம் மனோன்மணியம். அப்புறம் வந்து இந்த மனோன்மணிய சக்கரம் வந்து எப்பவுமே சாதாரணமாக நம்ம உறங்கும் போது அந்த மனோன்மணிய சக்கரம் வந்து தலையணையிலையும் தரையிலையும் படுறதுனால தான் நமக்கு வந்து ஆழ்நிலை உறக்கத்துக்கு போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு போறதுக்கு மிக முக்கிய காரணம் மனோன்மணி சக்கரம். தூங்கும்போது மனோன்மணி வந்தால் அப்படின்னு திருமந்திரம் பாடலை அது தனியா இருக்கு. அப்போ அந்த இது போல ஆவு இம் அப்படிங்கிறது அஞ்சு எழுத்து மூணு எழுத்துங்கிறது எழுத்துல கிடையாது. இதுக்குள்ள அஞ்சு எழுத்தை நெஞ்செழுத்தி அவ்வெழுத்து அறிந்த பின் அகரத்தை அவ்வெழுத்தை நம் உயிரை அறிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சு எழுத்தும் அந்த அஞ்சு எழுத்துமே ஆவின் வண்ணம் ஆனதே, அதாவது வந்து ஆவின் வண்ணம் ஆனதே சிவாயமே ஆச்சுங்களா. அப்போ அந்த ஒரு எழுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது, அந்த அத்தனை சக்கரங்களுக்குள்ளே உள்ள இருக்கிறது அந்த ஒரு எழுத்து தான், அந்த உயிர் தான், அந்த உயிர் தான் சிவம். புரிஞ்சுதுங்களா? அவ்வெழுத்து அவ்வண்ணம் ஆனதே சிவாயமே. வாழ்க வளமுடன். ஓரளவு குரூப்பை கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு போதும். இன்றைய சித்தர் பாடல் அப்புறம் கேள்வி பதில் எப்போதும் போல நிறைய இன்ட்ரெஸ்டா விதவிதமா இருக்குது. கொஞ்சம் ஆழமா சகோதரர்களுக்கு புரியும் வண்ணம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்துடலாங்க. அடுத்த சகோதரர்கள் மெயில் அனுப்பினது வேகமாக பார்த்து வந்துடலாங்க. என்ன வாழ்க்கை அண்ணா இது? உயிரணுக்களின் பெருமதி தெரிந்தும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. 5 நாட்கள் கடைபிடித்து தோல்வியடைந்து விட்டேன். மனம் ஏதோ தவிக்குது, உடல் ஏனோ நடுங்குது, புக்தியும் ஏதோ சிந்திக்க மறுக்குது. 7வது தோல்வி. வாழ்க வளமுடன். நம்முடைய சகோதரர் பெயர் குறிப்பிட வேண்டாம்னு மெயில் அனுப்பிட்டாரு. ஓகே, அடுத்தது இன்பம் என்பது கொடிய நோய். முதல் நாளிலிருந்து ஆரம்பிக்கிறேன். விந்துஜெயம் பண்ணுவதே என்னுடைய இலக்கண்ணா. இந்த கொடிய நோயிலிருந்து நிச்சயம் விடுதலை அடைந்து நல்ல உடல் நலம் நீலாயில் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக வாழ்வேன் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் இந்த விஷயம் வந்து நம்ம சேனல் முழுக்கவே பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கு தகுந்த போலதான் எல்லா வீடியோ இருக்கு. இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சகோதரரே வந்து ஒரு சித்தர் நம்முடைய சிவவாக்கியர் பாடல் தான் போட்டிருக்கீங்க, அதையும் படிச்சுட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவ் கொடுத்துட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் உள்ளிருப்பன் எங்கள் ஈசனே ஆச்சுங்களா. யோசிச்சு பாருங்க, நாம் ஏன் சிவம், ஈசன், கடவுள், நம்முடைய எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற சிவம் தான் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்றோம். நம்முடைய உயிரணுக்கள் தான் அது. எப்போ காம நோயை விடும்போது, அப்போ காமங்கிறது எங்க, விந்து சக்தி தானே அது வெளியேற்றுவது. அப்போ காம நோயை விட்டு நீர் கரு உள்ளே, புரிஞ்சுதுங்களா, கருவை தானே வெளியேற்றுது நம்முடைய உயிரணுக்கள், கரு நம்முடைய சீட்ஸ் தானே வெளியேற்றுது, காம நோய் தான் அதை பண்ணுது. அப்போ காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பனெங்கள் ஈசனே. ஊமை காயத்தை ஊமை பண்ணிட்டோம்னா ஊமையான காயமாய் ஐம்புலன்கள் வழியாக மனதின் மூலமாக எவ்விதத்திலும் காந்தத்தை ஆற்றலை விரயம் செய்யாது உட்கார்ந்திருந்த அவங்க ஈசனே தான் ஆச்சுங்களா.
காம நோயை விட்டு நீர் கரு உள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து நெகட்டிவாக யோசிக்கிறீங்க, இறைவனால் மன்னிக்க முடியாத பாவி நான், அண்ணா இன்று இரவில் ரயிலில் வேலைக்கு போகும்போது அருகில் அமர்ந்து அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துடலாம். அதாவது இது போல வந்து பார்த்தீங்கன்னா காமம் அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையை மிக அளவில் டிஸ்ட்ராய் பண்ணிடும். அது ஏன்னா வெளியேற்றும் உயிராற்றலை அபரிமிதமாக வெளியேற்றுவதற்கு காமங்கிறது மிக கொடிய ஒரு வியாதியாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், பாசிட்டிவாக ஓகே அனுபவம் ஆயிடுச்சு, அந்த அனுபவத்தில் நிலச்சி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற உறுதி மட்டும் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும் சகோதரரை, வாழ்க வளமுடன். அடுத்து நம்முடைய சகோதரர் கேட்ட கேள்விங்க, அண்ணா இன்று ரயிலில் வேலைக்கு போகும்போது அருகில் அமர்ந்திருந்த ஒருவர் அவரது குடும்ப பிரச்சனை தொடர்பாக கோபம் கலந்த வார்த்தைகளில் உக்கிரமாக பேசி கொண்டு வந்தார். இதனால் எனது நெஞ்சு பகுதியில் ஒருவித அழுத்தம் போன்ற உணர்வு ஏற்பட்டது. அது போன்ற சூழ்நிலைகளில் எவ்வாறு தப்பிப்பது? நம்ம வந்துங்க ஏன் சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஆச்சுங்களா? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற உலக சூழலில் பாவப்பதிவுகள் எல்லாத்தையும் கழித்து உள்ளே வந்து உழல்வதற்கு விரும்புறதில்லை ஆச்சுங்களா? ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும், இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராவலிங்கில் இருக்கும்போது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ட்ராவலிங் வந்து நம்முடைய உயிராற்றலை வந்து மேலே கொண்டு வர வாய்ப்பாக இருக்கும். உயிராற்றல் மட்டும் இல்லை, அனைத்து வகையான நம்முடைய உடலில் வந்து பலம் குறைந்த பொருளெல்லாம் மேலே வரும், புரிஞ்சுதுங்களா? அப்போது அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், எல்லா விஷயம் மேலே வரையில் தலைபாரமாகிறது எல்லாமே இருக்கும் ஆச்சுங்களா? அப்போ நம்முடைய பிரம்மச்சரியத்தில் விந்துஜெயம் பயிற்சியில் உயிராற்றலை மட்டும் மேலே கொண்டு வரோம். அந்த மாதிரி ட்ராவலிங்கில் பல விஷயங்கள் மேலே வரும். ஒரு சிலருக்கு உடல் அளவில் இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு பயங்கர அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும், சுற்றி இருக்கிறவங்க தூண்டி விடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து எந்த சக்கரத்திலிருந்து இயங்குறாரோ உங்கள் பக்கத்தில் இருந்து அந்த சக்கரம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அப்போது அவர் எந்த அளவுக்கு ஆற்றல் விரயம் செய்கிறாரோ அதுக்கு வந்து நீங்கள் பலவீனமாக இருந்தால் நீங்களும் சேர்ந்து, இது இயல்பு தானே, ஒரு ஒன்றும் இல்லைங்க. நண்பர்கள் கூட ஒரு நாலு பேர் பாத்ரூம் போகிறீங்கன்னு உங்களுக்கு வரல, ஆனால் சும்மாவே கூட போனீங்கனாலும் நீங்களும் கொஞ்சம் பாத்ரூம் போய்த்தான் வருவீங்க, இயல்பு தான். உடல் மெட்ராஸ் சைனாக ஒருத்தருக்கு வந்தால் ஒருத்தர் பார்க்க பார்க்க வந்துடுது இல்லைங்களா? அது போல் ஒரு தொற்று தான், இல்லை காந்தத்தில் தான் இருக்கும். நம்ம என்ன, நம்ம கண்ணுக்கு தான் தெரியல, ஆனால் எல்லோருமே ஒரு காந்த அலையில் தான் மிதந்துட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அது போன்ற சமயங்களில் தான் வேகம் தனித்தல் பயிற்சி இருக்குது, அதில் சாந்தி தவத்தில் அப்படியே இருக்கலாம். ரொம்ப நல்லதுங்க, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, ஐ ஹாவ் பீன் வாட்சிங் வீடியோஸ் ஃபார் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஐ ஹாவ் ஸ்டார்டட் நோ ஃபேப் ஃபார் 48 டேஸ். This is first time no fab process. I have suffered so much due to masturbation troubles, no strength in my body and fingers, mild pain in joints. My memory power was very good previously, but now it is worst, but more anger and laziness. So please advise me how to start process and what to do. Size of penis, I have a penis of many boys. I have very hard, thick and big. மைன் இஸ் ஸ்மால் அண்ட் திஸ் திஸ். வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க. இது பற்றி வந்து உடல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடலை பயங்கரமாக சேதாரம் பண்ணுறோம் பல்வேறு விதங்களில் வந்து சுய இன்பம் பல பழக்கங்கள் மூலம் நம்மளை பலவீனப்படுத்திக்கிறோம். அப்புறம் பாதிப்பு ரொம்ப அதிகமாக வரையில் மருத்துவமனையில் போய் படுத்தா அங்கே போனால் அவங்க வந்து மயக்கூசி போட்டு சர்ஜரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும், டயர்டாக தான் இருக்கும் ஆச்சுங்களா? அது போல் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாளில் கடந்து வரும்போது உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் சரி ஆகணுமா வேண்டாமா சொல்லுங்கள். ஃப்ளாட் லைன் வந்தால் நல்லது, புரிஞ்சுதுங்களா? அது ஃப்ளாட் லைனில் இருந்தால் இந்த மாதிரி வந்து மெமரியில் வந்து அதாவது அபரிமிதமாக விரயம் செய்யும்போது ஞாபக சக்தியே குறையும். ஒரு காலத்தில் நம்முடைய மிகப்பெரிய புராணங்கள் இத்திகாசங்கள் எல்லாமே ஆச்சுங்களா, வேதங்கள் இருந்து எல்லாமே புக்கில் எழுத வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல, பிரம்மச்சரிய கல்வி முறையில் மாணவர்கள் மனதில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு பதிய வச்சு தான் எத்தனாயிரம் தலைக்கட்டுக்கு கடந்து வந்திருக்கு. அந்த அளவுக்கு மனப்பாட சக்தி இருக்கிற நம்முடைய மூளையை ஒரு 4 பத்தி கூட மனப்பாடம் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறோம்ல, அப்படி அந்த மாதிரியா அப்படி பண்ணிக்கிட்டோம் அந்த அளவுக்கு. அப்போ அதெல்லாம் சரியாகணும்ல, அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதுக்கு வந்து ஃப்ளாட் லைன் வந்தால் ஒரே முட்டை நம்மளை படுக்க போடுறாது, கொஞ்சம் இது போல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் வந்து மனதளவில் உடல் அளவில் ஜாயின்ல எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், சரி பண்ணும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து
பலரும் சொல்கிறாங்க முடி முடி பிரச்சனை முடி முடி முடின்னு. அப்புறமே நம்ம நம்ம நாட்டில் வந்து முடியை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு தான் கடவுளுக்கு போய் முடியை காணிக்க கொடுக்குறாங்க. ஆச்சுங்களா, கவலைப்படாதீங்க, இருக்கிறது இருக்கட்டும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பூரா சொட்டை விழுந்தது என்ன, அதனால் என்ன, புரிஞ்சுதுங்களா? உயிர் இருக்குது, உயிரை காப்பாற்றுவோம், உயிரோடு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அவ்வளோதான். அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, நமக்கு என்ன தேவையோ அது வந்து வர்றது வரட்டுமே, நமக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருப்போமே. ஏன் ரொம்ப 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 கவலைப்படுறோம் இனப்பெருக்கு பாகங்கள், அது பெருசாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அது அட ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இருந்தால் என்னங்க சொல்லுங்க, ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இருந்தால் என்ன, சிக்னல் போனால் சரிதானே? அப்போ அனைவருமே இந்த சகோதரன் நீங்கள் வயசு குறைவாக இருக்கலாம், 25 வயசுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, கவலைப்படாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் வேறு, உங்கள் தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டி வேறு, எல்லாம் எங்கேருந்து வந்து எவ்வளோ தலைக்கட்டில் வந்ததோ, புரிஞ்சுதுங்களா? ஆகவே பெருசாக கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வலிமைப்படுத்திக்கிற முயற்சி பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க, புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமன் உயிரணுகளை விரைவு செய்கிறத விட பலவீனம் எதுவுமே கிடையாது, புரிஞ்சுதுங்களா? எல்லாமே நமக்கு ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், எனக்கு வயது 23 29 வருடங்களாக சுயஇன்ப பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக வீண் செய்து விட்டேன். இந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. 4 நாட்கள் 5 நாட்களுக்கு மேல் தவறு செய்து விடுவேன் என்று பார்த்தேன். 6 மாதங்களாக பார்த்தேன். எப்படி முயற்சி செய்து முதல் தடவையாக 19 நாட்களை கடந்து 2வது தடவையாக 48 நாட்களை கடந்து விட்டேன். உங்கள் பயிற்சியில் ஒரு மாத முயற்சியில் சேர்ந்தேன். பயிற்சி செய்யும் போது மன உளைச்சல் அதிகமாக உள்ளது, அதனால் பயிற்சியை நிறுத்திவிட்டேன். இப்போது எனக்கு ஒரு சந்தேகம், காம எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது, எப்படி சரி செய்வதையா? உங்கள் பயிற்சியில் லைஃப் டைம் மெம்பருக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. பயிற்சி தொடர்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க, நம்ம வந்து தியானம் செய்யும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அது முதலில் எந்த ஒரு தியானம் செய்யும் போதுங்க நமக்குள்ளே இருக்கிற லஸ்ட்டெல்லாம் வெளியில் வரும், புரிஞ்சுதுங்களா? நமக்குள்ளாக இருக்கும் அழுக்குகள் வெளியில் வரும். அப்போது நம்ம பயப்படக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன் இன்னொரு ஒன்று என்னென்னாங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பக்கெட் நிறையா தண்ணி இருக்குது, அந்த பக்கெட் தண்ணிக்குள்ளே அழுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்து தியானம் அப்படிங்கிற காஸ்மிக் எனர்ஜியை உள்ளே ஊற்றுறோம், காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரையில் வெளியில் உள்ளுக்கிற குப்பையெல்லாம் வெளியில் வரும்ல, அது வந்து நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜியும் உள்ளே வராமல் இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம நல்ல விஷயம் உள்ள போகையில் தான் அது வெளியில் வருது, புரிஞ்சுதுங்களா? அப்படி வெளியில் வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அழுக்குகள் வெளியில் வரையில் ஸ்மெல் அடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பக்கெட்டில் அழுக்கு தண்ணி இருக்கிறதுனால. ஸோ ஆரம்பகட்டம் தான் அது, நீங்கள் நீண்ட நாள் மன உறுதியோடு அப்படியே தியானத்தில், ஒரு தியானம் நம்ம சொல்கிறது இல்லை, கிட்டத்தட்ட இந்திய தேசத்தில் நம்ம பாரத தேசத்தில் மிகப்பெரிய யோகிகள் சொல்லி கொடுத்த பெரும்பாலான தவமுறைகளில் இருக்கும் மிக முக்கியமான எசன்ஸ். எப்போ எப்படி வந்து அர்ஜுனன் அம்பு எடுத்து விடும்போது அங்கே குருவியின் கண்களில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அம்பு விடுறாரோ, அதுபோல் நம்ம பயிற்சி முறைகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எசன்டியலாக இருக்கிற பயிற்சி முறைகள் மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சு சொல்கிறதுனால, ஒரு ஒரு விஷயமும் ஆழ்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு வகையாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு வரும் ஆச்சுங்களா. ஆனால் எல்லாத்தையும் ஒரே முறையில் செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் ஒரு 20 பயிற்சி இருக்குன்னா 20 ஏதாச்சும் 1-2 உங்களுக்கு இந்த மாதிரியான குழப்பம் வந்தால் மற்றது செய்யுங்க, ஒரு குழப்பம் இல்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. 29 43 வயசு ஆயிடுச்சு, யோசிச்சு பாருங்க, 43 வயசு இனிமேல் பிரம்மச்சரியம் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற வாய்ப்பு வாழ்க்கை நோய் நொடி இல்லாமையாச்சும் போகும். இன்னும் இதுலேயே வளர்ந்துட்டு இருந்தால் ஆயிலே 50-60 வயசு தான், அவ்வளோதான், அந்தளவுக்கு மாறிடும் ஆச்சுங்களா. நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லிங்க, சீரியஸாக சொல்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். சென்னையில் பிஃபோர் சென்னையில் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க, முதல் அது ஒரு 5-6 வருஷம் மேலேயே இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல தங்கி அப்புறமேல் வந்து ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு இடத்துல வந்து ரோட்டு கடையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து க்ளீனாக நீட்டாக சமையலெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால சரி ஒரு வேளை அந்த கடையில் ஒரு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக அங்கே போவோம். அங்கே போய் சாப்பிட்ருக்குற சமயத்தில் வயசானவர் ஒருத்தர் வந்தாருங்க, உண்மையை சொல்கிறேங்க, அவருடைய 5 புலன்களிலிருந்தும் தண்ணி வருதுங்க, நடக்க முடியல, வயசு ஒரு 50 குள்ளே தான் இருக்கும், தடி கூட பிடிச்சிட்டு அந்தளவுக்கு கூட ஞானமும் அறிவோ இல்லை, அப்படியே சுருங்கி நொடுங்கி போய் நடக்கவும் முடியாமல் அப்படி அவ்வளோ உடம்பு பூரா பார்க்கவே சகிக்கலை, எவ்வளோ பலவீனமாயிட்டு வீட்டு விட்டு முடிக்க விட்டாங்களாட்டிருக்கு, என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ரொம்ப வீக்காகி ரொம்ப அந்த மாதிரி பலவீனமாயிட்டா அந்த உயிருக்கே நம்ம செய்கிற அவமானம் ஆச்சுங்களா. சிவத்தை நம்ம அவ்வளோ விரையும் செஞ்சா அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? அதுதான் நான் நினச்சேன், நான் இப்படி பலவீனமாயிட்டாங்களே, டீசெண்டாக வீடு எல்லாமே இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க ஓகே,
நம்ம ஒரு எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்க கூட இவ்வளோ அபரிமிதமான உயிராற்றலை சேர்த்து விரயம் செஞ்சு அந்த இன்பத்தில் தவிச்சிட்டான். அவர் ஒன்றுமே இல்லை, எதிர்காலமே கிடையாது ஆச்சுங்களா. ஆகவே இது வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்ச விஷயம், இதே தான் நானும் பார்த்துருக்குறேன். 80-90 வயசில் தோட்டங்களில் வயசானவங்க நல்லா டீசெண்டாக, 95 வயசு 100 வயசு எத்தனையோ பேர் இன்னும் வேலை செஞ்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல்லாத்துக்கு காரணம் என்னன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கங்க ஆச்சுங்களா. மன வலிமையோடு இனியாயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. 68 வயசு வரைக்கும் உயிரணுக்கள் சுரக்குமுங்க, புரிஞ்சுதுங்களா. ஆனால் 25 வயசு வரைக்கும் தான் உடல் வளர்ச்சிக்கானது, அடுத்தது 35 வயசு வரைக்கும் தான் ஒளி உடம்பாகும் அளவுக்கான வலிமையோடு இருப்பது. அதுக்கு மேலே எல்லாமே நம்ம உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு, இந்த ஓட்டப்பானையிலேருந்து உயிர் வெளியில் போயிடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதா, அதுக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் இருந்தால், புரிஞ்சுதுங்களா. நம்ம ஓட்டப்பானையிலேருந்து உயிரை நாமளே வெளியில் அனுப்புனா ஒன்றும் பண்ண முடியாது, ஒருத்தர் காப்பாத்துறக்கு இல்லை. இனியாயினும் உஷாராயிக்குங்க. வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, ஒரு விஷயத்தை அடிக்கடி கவனிக்கிறேன், அது என்ன என்றால் எங்கள் வீட்டில் கார் உள்ளது. எனக்கு கார் ஓட்டுவது மிகவும் பிடிக்கும். எப்போதெல்லாம் நான் சுய இன்பம் செய்கிறேனோ அப்போதெல்லாம் கார் ஓட்ட வாய்ப்புகள் அதிகமாக வரும், ஆனால் கவனமாக ஓட்ட முடியாது. பிடித்த விஷயம்தான் என்றாலும் சுய இன்பம் செய்திருக்கிறோமே என்று பயமாகவும் இருக்கும். ஆனால் சுய இன்பம் செய்தவுடன் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதே போல இன்னும் சில விஷயங்கள், நான் சுய இன்பம் செய்யாத வரை மற்ற வெளி நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் கம்யூனிகேஷன் பண்ணும் வாய்ப்பு கிடைக்காது. நான் எப்போது சுய இன்பம் செய்கிறேனோ அப்போது நிறைய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் கட்டாயமாக கம்யூனிகேஷன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவேன். நான் சுய இன்பம் பண்ணியவுடனே இவர்களை எப்படி இவர்களை டீல் பண்ணுவேன் என்கிற பயம் வேறு வந்துவிடும். சுய இன்பம் செய்யாமல் இருக்கும்போது இவர்கள் யார் வந்தாலும் டீல் பண்ணிடலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், பட் அப்போது யாரையும் மீட் பண்ணி பேச வாய்ப்பு இல்லை. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னா, உங்களுக்கு எனக்கு இது புரியாத புதிராகவே உள்ளதன்னா உதவி பண்ணுங்கள். நான் நிறைய நேரம் கவனித்த இன்னொரு விஷயம், நான் ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்யாத வரையில் வீட்டில் அனைவரும் நலமாகவும் நார்மலாகவும் இருப்பார்கள். சுய இன்பம் எப்போது செய்கிறேனோ அப்போது குடும்பத்துக்குள்ளேயே ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வர ஆரம்பித்துவிடும், ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை என்றால் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்படும். நான் தவறு செய்தால் குடும்பம் பாதிக்கப்படுவது பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாங்க, இது வந்து இறையால் உணர்த்தப்படுவது, புரிஞ்சுதுங்களா. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நீங்கள் அதாவது ஆற்றலை விரயம் செய்யாது இருக்கும்போது ஆற்றல் விரயம் செய்வதற்கு, அதாவது ஐம்புலன்கள் வழியாக கூட விரயம் செய்வதற்கு வாய்ப்பின்றி உங்களுக்குள்ளாக உங்கள் உயிர் உடல் காந்த ஆற்றல் உங்களை காத்துக்குது, புரிஞ்சுதுங்களா. நீங்கள் எப்போ விரயம் செய்கிறீங்களோ, நீ விரயம் செஞ்சீனா இதையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பாருப்பா அப்படின்ட்டு இயற்கையே உங்களுக்கு காட்டுது, புரிஞ்சுதுங்களா. விரயம் செய்யும்போது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. விரயம் செய்யாத போது, விரயம் செய்யும்போது நீ இப்படியெல்லாம் விரயம் செஞ்சால் இதெல்லாம் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறக்கான ஸ்ட்ரகிள்ஸ் வரும், இதெல்லாம் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு உணர்த்துறதுக்காகத்தான் இது போல் சூழல்கள் ஏற்படும். ஒரு வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து இன்னொன்று சொல்லிட்டுங்களா, இந்த அந்த கால திருவிளையாடல் படம்னு நினைக்கிறேன், அதில் என்னென்னா அதில் சக்திக்கு வந்து சிவன் மேலே ஒரு டவுட் வந்துடுது. உலகத்துக்கே எல்லாத்துக்கும் படி இழக்கிறதுக்கு போகிறாரே, நம்ம ஒரு எறும்பை பிடிச்சி அடைச்சி வச்சுருவோம் அப்படிங்களா, அந்த எறும்புக்கு எப்படி இவர் சோறு ஓடுறாருன்னு பார்த்தரலாம் அப்படின்ட்டு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிக்கிறாங்களாம். அப்புறம் சிவன் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு உலகத்துக்குள்ள படி இழந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்வதி பார்த்து சிரிக்கிறாங்களாமா, நீங்கள் ஒரு உயிருக்கு படி இழக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்னு சிவன் சொல்கிறாராமா. எல்லாத்துக்கும் படி இழந்துட்டேன் அப்படின்னாருங்களாமா. இல்லையே அப்படின்ட்டு தன்னோட கையில் இருக்கிற அந்த டப்பாவை திறந்து சிவன்கிட்ட காட்டினா அந்த எறும்பு வாயில் ஒரு சீனி பருக்கு இருக்குங்களாம், புரிஞ்சுதுங்களா. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க, தாத்பரியத்தை எனக்கு புரிஞ்சுக்கணும். சிவன் தான் பெருசு, சக்தி தான் பெருசுன்னு கமெண்ட் போடக்கூடாது. என்னென்னா எல்லாவற்றுக்குள்ளும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்த இறைவன் இருக்கிற காரணத்தினால நம்ம செய்யும் தவறுகள் செய்யும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை இறைவன் உணர்த்துவார். அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சிலர் இப்போ உங்களை மாதிரி கொஞ்சம் சூழல்களை ஆழ்ந்து நீங்கள் கவனிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு தெரியுது. அப்போ இதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வலிமையாகிறதுக்கான அருமையான வாய்ப்பு. நீ வலிமையானாதான் உள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும்னு இறைவன் உணர்த்துறார், வேற எதுவும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது சக்திகுமார் சகோதரர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, அண்ணா என்னுடைய ஆண்மூர் உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, நார்மல் ஆகுமா, நோ ஃபேப்ல இருக்கேன், வாழ்க வளமுடன். நான் இதை சொல்கிறேங்க, இதை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இனப்பெருக்க பாகங்களை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. சுகமே டெய்லி சுகமே வாழ்க்கை என்று வாழ்ந்தால் சுடுகாட்டுக்கு தான் போகணும், வாழ்க்கையே சுகம் என்று வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கே போகலாம். இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் அண்ணா. உங்களை நான் எப்போ பார்த்ததா, இப்போ எப்போவோ பார்த்துருந்தா நல்லா இருந்திருப்பேன்,
ரொம்ப கஷ்டப்பட்டு 42 நாள் கடந்துட்டேன் அண்ணா, நோ ஃபேப்ல இருந்தேன், எல்லா ப்ராப்ளமும் சரியாகுமா அண்ணா? எல்லாம் உள்ள இறைவனையே நீங்கள் உங்களுக்குள்ளே காப்பாற்றும் போதுங்க ஆச்சுங்களா, மன அளவிலும் உடல் அளவிலும் பாங்காந்த ஆற்றல் அளவிலும், அதுக்கப்புறம் நீங்கள் முத்திரை பதித்தல் மூலமாக நீங்கள் என்ன விஷயங்களை உங்கள் உயிரிடம் உங்கள் சிவத்திடம் நீங்கள் வேண்டுறீங்களோ, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் சிவத்துக்கு செய்யும் அர்ச்சனை என்ன தெரியுங்களா? சிவத்துக்கு செய்யும் நீங்கள் அர்ச்சனையே நீங்கள் சொல்லும் முத்திரை பதித்தல் தான், புரிஞ்சுதுங்களா? சிவனுக்கு கோயிலுக்கு போகணுன்ட்டு எதாவது இருக்குதுங்களா? ஒரு ஆண்மகனும் சிவத்தின் ஒரு பகுதி அங்கத்தை நம்முடைய உடலில் வச்சுருக்குறோம், புரிஞ்சுதுங்களா? குஞ்சித பாதம், புரிஞ்சுதுங்களா? அடி போற்றி பாதம் போற்றி எல்லாம் சொல்கிறாங்களே, நம்முடைய கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனாலுமே நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க. குஞ்சுதா பாதம், புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்முடைய இனப்பெருக்க பாகங்களை உருவகப்படுத்தி அதன் முக்கியத்துவத்தையும் பிரம்மச்சரியத்தின் உண்மை நிலையையும் உணர்ந்ததுனால நம்ம முன்னோர்கள் வந்து ஆணின் பெண்ணின் இனப்பெருக்க பாகங்களை வச்சே சிவலிங்கத்தை படைச்சாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியம் அது. அப்புறம் அந்த சிவலிங்கத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்க்கும்போது அர்ஜஸ் எல்லாமே குறைஞ்சிடும். உங்களுடைய இனப்பெருக்க பாகம் சிவத்தை நோக்கி கோவிலுக்கு போகணுமா? கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோவிலும் உம்முளே, எல்லாமே நமக்குள்ளதான் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் இறைவனையும் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சின்சியராக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும் ஆச்சுங்களா. வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், பாவப்பதிவுகள் கழியறக்கு தான், அதையும் தாங்கி உங்களை வலிமையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிவத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்து நெட்காலி சகோதரர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ஐ எம் சாரி அண்ணா, இன்றைக்கி மார்னிங் கூகுள் ப்ரௌசர் ஆப்பில் சர்ச் பண்ணும்போது தேவையில்லாத 3-4 ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸு கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தேன். நேற்றைக்கு நிறைய பிளாக்கிங் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுட்டேன். அப்படியும் ஏன் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரியலை அண்ணா. இப்படி இந்த பெண்களின் அந்தரங்கமான உறுப்புகளை சிந்திக்கும் போதே அவற்றை யோக அக்னியில் எரித்து அதை பஸ்பமாக்கி சாம்பல் ஆக்குவது ஏன் என்றால், அப்போதாவது இந்த மாதிரி அந்த உச்சகட்ட அர்ஜஸ் வரும்போது இதை ஆயுதமாய் பயன்படுத்தி இந்த கொடுமையான காரியத்துக்கு ஈஸியாக தப்ப முடியும். அதனால் கேட்கிறேன் அண்ணா, ஆனால் நான் ஏன் உடம்பில் கடைசி பிராணன் இருக்கும் வரை இந்த சிற்றின்பத்திற்கு செல்ல மாட்டேன் என்ற எண்ணமே என்னை இன்று ரீலாக்ஸ் செய்யாமல் பாதுகாத்தது கவசமாக இருந்தது. பாதுகாத்து ஆனால் இனி எப்போதும் அந்த போன்ற தவறான இச்சைகளை பற்றி நம்மை அறியாமல் கூட அந்த தாட்ஸ் வரும்போது மீண்டு வர பெண்களின் எல்லா அந்தரங்க உறுப்புகளை யோசிக்கவும் வெறுப்படைய செய்யும். நம் சித்தர்கள் சொல்வது போல நல்ல வாசகத்தை சித்தனைகளை சொல்லி இனி இந்த சிந்தனையே வர இடம் கொடுக்காத அளவுக்கு நம் புத்திக்கு ஆழமாக நங்குன்னு பதிகிற மாதிரி சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உண்மையிலே வந்து நம்ம பிறந்து வந்தது கருவிலிருந்து, நம்முடைய உடல் வந்ததே இனப்பெருக்க பாகங்களிலிருந்து. ஆகவே வந்து ரொம்ப வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் வாழ்க்கை. அதில் ரொம்ப நம்ம நெகட்டிவாக பெண்களை வந்து இது பண்ணி பேசணுங்கிறதோ இல்லை அதில் நம்ம ஆழ்ந்து போகணுங்கிறது இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு விந்துஜெயம் பயிற்சி கொடுத்துருக்கு. அர்ச்சஸ் வரும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க, விடாமல் செய்யுங்க, ஒரு நேரமும் செய்யுங்க. இது போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாலும் கண்ணில் பார்க்குறீங்க மனசில் ஏறாமல் விட்டுட்டு போங்க. அதை திரும்ப அது வந்து யமன் மரளிகை விட்ட தூது மாதிரி, யமனையே நம்ம பார்க்குற மாதிரி ஆச்சுங்களா. ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாருன்னா, 1 நிமிஷம் இன்பத்துக்காக உசிரையாக இழக்க முடியும் ஆச்சுங்களா, 1 நிமிஷம் சந்தோஷத்துக்காக நம்ம உயிரையாக இழக்க முடியும், முடியாது இல்லைங்களா. ஆகவே அந்த தெளிவோடு விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யுங்க, புரிஞ்சுங்களா. அர்ஜஸ் வந்துச்சுன்னா விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுருங்க. அப்புறமேல் வந்து பட்டினத்தார் வந்து இது போன்ற பாடல்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவை தனியாக போட்டிருக்கிறோம், பட்டினத்தார் பாடலில் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருன்ட்டு. சகோதரர் நேரம் கிடைச்சா அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டினத்தார் பற்றி அவரின் பாடலை நம்ம சொல்லியிருக்கோம், இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக பாருங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் வந்து இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் மிஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு சகோதரர் இரவு உறக்கம் பற்றி கேட்டிருந்தாரு, இரவு நேரங்களில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. சகோதரர்கள் இரவு நேர வேலைக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடைச்சா கூட வேண்டாம்னு சொல்லி வேலைக்கு வர்றது நல்லது, புரிஞ்சுதுங்களா. ஏன்னு கேட்டால், இரவு நேரம் அப்படிங்கிறது எவ்வளவோ மில்லியன் இயர்ஸாக மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து நம்ம உறங்கித்தான் பழக்கம், புரிஞ்சுதுங்களா. இரவில் வேலை செய்கிறதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை, ஆனால் புதுசாக புகுத்தி நம்ம பலவீனம் ஆகிக்கிறோம். தயவு செஞ்சு பிரம்மச்சரியத்தில் இருங்க, அது எசன்டியல். அடுத்தது வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கும்ம இருட்டில் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. உறக்கத்துக்கு உங்களுக்கு உறக்கம் தான் தேவை.
உறக்கம் முடிஞ்சு எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதிலிருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. அப்புறம் இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு திருமணத்துக்கு முன்பாக வாய்ப்பு கிடைச்சா நல்ல வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணி மாறிக்குவாங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். போதும் நினைக்கிறேனுங்க. சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க. மீண்டும் நாளை தினம் இன்னொரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். இன்னொரு 5-6 நாள் தான் இருக்குது, அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்களே கமெண்ட்ஸில். வாழ்க வளமுடன்.